அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா. ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூதம் சரஸ்ச மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகரயோஹிவான் பக்தாங்கிரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தண்புருநல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்புடி மழிசை வந்த சோதி வையமெலாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோ நின்றிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னீழ் புகழ் வேங்கடமாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதனென்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. இப்பொழுது நாம் அர்ச்சாவதாரத்துடைய பெருமை என்பதை பற்றி அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் முன்னமே அனுபவித்தாற்போல் எம்பெருமான் ஐந்து நிலைகளிலே எழுந்தருளி இருக்கின்றான் என்பதை சென்ற முறை பார்த்தோம். அவற்றில் இரண்டு, அதாவது பரமபதம் வியூகம் என்று சொல்லக்கூடியதான திருப்பார்கடல், இவை இரண்டிற்கும் இந்த பிராகிருத சரீரத்துடன் சென்று சேவிக்க முடியாது என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக எம்பெருமான் ஆதியஞ்சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்றதான அந்த விபவாவதாரங்களை எடுத்தான். அவைகளும் காட்டாற்று வெள்ளம் போலே அந்தந்த காலத்திலே இருந்தவர்களால் மட்டுமே அனுபவிக்க தகுந்தவை என்பதையும் நாம் பார்த்தோம். அந்தர்யாமித்வம் என்று சொல்லக்கூடியதான நான்காவது நிலை, எம்பெருமான் ஒருவனுடைய ஹிருதய கமலத்தினுள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலைமை, இதையும் நாம் கண்களால் காண இயலாது. ஆக எம்பெருமான் இப்படி தன்னை ஆசிரித்தவர்களுக்கு அனுகிரகிக்கக்கூடிய அந்த எண்ணத்திலே எடுத்ததுதான் அந்த அர்ச்சை என்று சொல்லக்கூடியதான ஐந்தாவது நிலை. தன்னை பாஷிகாரர் அவருடைய அந்த ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்லும் பொழுது ஆசிரித வாத்சல்யை பரமகாருணிகன் அகிலஹேய பிரத்யநீகன் என்பதாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றியெல்லாம் பலவாறு போற்றுகின்றார். அப்படி எம்பெருமான் ஆசிரித வாத்சல்யம், தன்னை நாடி வந்தவர்களுக்கு எம்பெருமான் எப்பொழுதுமே அவர்களை கைவிடுவதில்லை என்று ஒரு சங்கல்பத்தை கொண்டுள்ளவன். அப்படிப்பட்டவன் தன்னை அனுபவிப்பதற்காக யார் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் முதலியோர்கள் தன்னை அனுபவிப்பதற்காகவே இந்த அர்ச்சை என்று ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக பல திவ்யதேசங்களிலே கோவில் கொண்டு எழுந்தருளியிருந்தான். அதைத்தான் நாம் சென்ற முறை பார்த்தோம். அப்படி ஆழ்வார்களால் அனுபவிக்க வேண்டும், ஆழ்வார்களால் யானாய் தன்னை தான் பாடி என்பது ஆழ்வார் வாக்கு. அதுபோல எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான நாராயணன் ஸ்தோத்திர பிரியன், தன்னை பற்றி யாராவது ஸ்தோத்திரம் செய்ய மாட்டார்களா என்பதே அவனுடைய அவா. அப்படி ஸ்தோத்திரம் செய்தால் அவனை பல்வாறாக அனுகிரகிக்கின்றான் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் தான் எடுத்த அவதாராதிகளினால் அந்த காலத்தில் மட்டுமே இருந்தவர்களுக்கு பயன் என்பதாலேயே
அர்ச்சை என்ற ஒரு நிலையை எடுத்தான். அது மட்டுமின்றி தானே ஒரு அபினவ தசாவதாரங்களை பண்ணிப்போந்தான் என்பவர்கள் பெரியோர்கள். அந்த அபினவ தசாவதாரங்களாவது யாது என்று கேட்டால் ஆழ்வாராதிகள் பொய்கை, பொய்கை முனி, பூதத்தார், பேயாழ்வார், தன் பொருநல் வரும் குருகேசன், விட்டு சித்தன், தூய குலசேகரன், நம் பாணநாதன், தொண்டரடிப்பொடி மழிசை, வையமெலாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்பதாக பத்து அவதாராதிகளை தன்னுடன் பண்ணிப்போந்தான். இந்த பத்து அவதாராதிகளும் அவனுடைய எம்பெருமானுடைய ஒரு ஒரு ஆயுதங்களாகவும், எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மனமாலையின் அம்சமாகவும் இப்படியாக பண்ணிப்போந்தான். எதற்கு என்று கேட்டால் இவர்கள் எல்லோரும் தன்னை பற்றி பாட வேண்டும் என்பதற்காக. எதற்கு அப்படி என்று சொன்னோமேயானால், செய்ய தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்பதாக சுவாமி தேசிகன் அங்கே குரு பரம்பராசாரத்திலே தெரிவிக்கின்றார். தெளியாத மறைநிலங்கள், எல்லோருக்கும் வேதங்களிலே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அவ்வளவு எளிதாக புரிந்து விடுவதில்லை. ஒரு சதாச்சாரியனிடத்திலே சென்று காலக்ஷேபம் செய்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டால்தான் நமக்கு அது அனுகிரகம், எம்பெருமானுடைய அனுகிரகம். அப்படி இல்லை என்றால் அதனுடைய விசேஷ அர்த்தங்கள் நமக்கு புரிவதில்லை. ஆனால் இங்கே இந்த எம்பெருமான் அகஸ்திய பாஷை என்று சொல்லக்கூடியதான அந்த செந்தமிழிலே தன்னை பற்றி பாட வேண்டும், யானாய் தன்னை தான் பாடி, தன்னாலே தன்னுடைய பாட்டை தானே கேட்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வாராதிகளாக அவதாரத்தை பண்ணி போந்து தன்னுடைய அந்த குணாதிசயங்களையும் தன்னுடைய குணவிசேஷங்களையும் தான் விபவாவதாரத்திலே செய்து காட்டி அருளின லீலைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்து அருளிச் செயல் அமுதமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் எம்பெருமான். விண்ணவர் அமுதன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே என்பதாக அங்கே ஆழ்வார் மங்களாசாதனம் செய்கிறார். அமுதம் விசேஷம், அது சாகாவரத்தை கொடுக்கின்றது தேவர்களுக்கு. ஆனால் இந்த அமுதம் எது அப்படி என்று கேட்டோமானால் இது பக்தாமிர்தம், பக்திக்கெல்லாம் அமுது, பக்தாமிர்தம் என்று இந்த அருளிச் செயலை எல்லோரும் வெளிப்பர்கள். பெரியோர்களுடைய அந்த சொல்லும் அப்படியாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திவ்ய பிரபந்தத்தினை எம்பெருமான் ஆழ்வாராதிகளை கொண்டு, வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோரு பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று சொல்வார்கள். அந்த ரீதியிலே இவர்கள் எல்லோரும் வேதம் வல்லார்கள், ஆழ்வார்கள். அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இருக்க முடியாது. ஆனால் அவற்றை அவர்கள் எப்படி வெளிக்கொணர்ந்தார்கள் என்று கேட்டோமேயானால், செந்தமிழிலே, அதாவது அகஸ்திய பாஷையான மிக உயர்ந்த பாஷையான அந்த தமிழிலே அவற்றை வெளிக்கொணர்ந்து எம்பெருமானுடைய அந்த பக்தியிலே, பக்தியை காட்டிலும் பெரிதான ஒன்று எதுவுமே கிடையாது. காரணம் என்றால் சரணாகதி முக்கியம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சரணாகதி முக்கியம். ஆனால் அந்த சரணாகதி நமக்கு எப்படி வருகிறது என்று கேட்டால், மகாவிஸ்வாசம் இல்லாமல் போனால் சரணாகதி பலிப்பதில்லை. அந்த மகாவிஸ்வாசம் நமக்கு வேண்டுமென்றால் அதற்கு பக்தி முக்கியம். அப்பொழுது அந்த பக்தி முக்கியமாக நமக்கு ஏற்படுவதனால் அந்த பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆழ்வாராதிகள் தங்களுடைய ஈரச் சொற்களால் எம்பெருமானுடைய புகழை பாடி எங்கும் பரப்பினர். அப்படிப்பட்டதான அந்த ஆழ்வார்கள் மிக அதிகமாக ஈடுபட்டது என்று எது என்று கேட்டால், விபவாவதாரம் என்று சொன்னாலும் கூட அந்த விபவத்தை ஆழ்வாராதிகள் அர்ச்சையிலே கண்டு போந்தார்கள், பரத்துவத்தை அர்ச்சையிலே அனுபவித்து போந்தார்கள் ஆழ்வார்கள் என்பதாக பெரியோர்கள்லாம் சொல்லுவார்கள். அப்படி ஆழ்வார்களுடைய இந்த அவதாரத்துடைய முக்கியமான அம்சம் என்ன என்று கேட்டால், எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான திவ்ய தேசங்களுக்கு சென்று அவனுடைய அர்ச்சா திருமேனியிலே ஈடுபட்டு அங்கே அவனை அனுபவிப்பது என்பதுதான். அதைத்தான் அங்கே ஆழ்வார் சொன்னார், பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிடம் சோதி அகலத்தாரம் மின், இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வானவர் ஆவர் தோழி, என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி எந்திடம் கொங்கையும் நோக்குகின்றார், அன்னையன் நோக்குமென்று அஞ்சுகின்றேன், அச்சோ ஒருவர் அழகியவா என்பதாக அங்கே
ஆதியை நாக அழகியாரை நாகப்பட்டினத்திலே கோவில் ஒன்று எழுந்தருளியிருந்து ஆசிரிதர்களை அனுகிரகிக்க கூடியதான அந்த சௌந்தர்யராஜ எம்பெருமான், சௌந்தர்யராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடியதான அந்த எம்பெருமானிடம் ஈடுபட்டு அவனுடைய அர்ச்சா திருமேனியிலே அனுபவித்து பூந்துகிறார். அதேபோல் சுவாமி தேசிகனும் அருள் வரதர் நின்ற பெருமையே என்பதாக தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அழகை கண்டு அர்ச்சாவதாரத்திலே மயங்கி வழிபடுகிறார். அதைத்தான் அங்கே பகவத்யான சோபானம் என்று சொல்லக்கூடியதான தன்னுடைய அத்தியற்புதமான திருமுடி முதல் திருவடி வரை மங்களாசாசனம் செய்து அந்த ஸ்தோத்திரத்தினாலே அந்தர்ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தாரத்னம் சுலபமிகின சித்திமோக்ஷானுரூபம் தீனாநாத வியசன சமனம் தெய்வத்தம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்க மத்தியே என்பதாக அத்தியற்புதமாக அந்த திருவரங்கனுடைய திருமேனி வடிவழகிலே எப்படி அமலநாதிபிரானை கொண்டு திருப்பாணாழ்வார் அனுபவித்தாரோ அதே போல இங்கேயும் அனுபவிக்கின்றார் சுவாமி தேசிகன். இதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பது எது என்று கேட்டால் அர்ச்சாவதாரம். ஒருவன் ஒரு பொருளை காண விரும்புவானே ஆனால் அவனுக்கு அந்த பொருளை நாம் காட்ட விரும்பினால் அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது பிரமாணம். பாக்கிய மற்றைய நிலைகளுக்கு பிரமாணங்களை நம்மால் காட்ட இயலாது, பிரத்யக்ஷமான பிரமாணங்களை. ஆனால் அர்ச்சையை கொண்டு நாம் பலவற்றை நிரூபிக்கலாம். உதாரணமாக ஒருவன் ராமன் எப்படி எழுந்தருளி இருக்கின்றான், எப்படி எழுந்தருளி இருந்தான் என்று கேட்டானேயானால் அவனுக்கு ராமருடைய விக்கிரகத்தை கொண்டு காண்பித்து ராமர் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்று காமிக்கலாம். கிருஷ்ணாவதாரம்னு கிருஷ்ணர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டோம்னா கிருஷ்ணரை இந்த மாதிரி எழுந்தருளி இருக்கேன்னு சொல்லி காமிக்கலாம். வெண்ணைக்காடும் பிள்ளையாக சில திருக்கோவில்களிலே எழுந்தருளி இருக்கின்றார், சில திருக்கோவில்களிலே வேணுகோபாலனாக எழுந்தருளி இருக்கின்றார், சில திருக்கோவிலிலே மன்னார்குடி போன்ற திவ்ய தேசங்களிலே பெருமாள் கையில் சாட்டையை வைத்து கொண்டு மாடுமேய்க்கும் சிறுவனாக அங்கே நமக்கெல்லாம் அனுகிரகம் தந்து அருள்வாதித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நிருசிம்மாவதாரம் என்று சொல்ல போனோமே ஆனால் நிருசிம்மன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாக்க நிருசிம்மன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதியிலே நாம் சென்று காண்பிக்கலாம். உதாரணத்திற்கு அகோபிலத்திலே ஒரு வகையான நரசிம்ம மூர்த்தியை நாம் சேவிக்கலாம். திருவல்லிக்கேணியிலே யோக நரசிம்மனாக சேவிக்கலாம். தெள்ளிய சிங்கர் என்று கூட அவரை சொல்லுவார்கள். அதே போல திருக்கடிகை என்று சொல்லக்கூடியதான சோழசிம்மபுரத்திலே அங்கேயும் யோக நரசிம்மனாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றான். சிங்கப்பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடியதான அந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமான் பாடலாத்திரி நரசிம்மன் என்று எழுந்தருளியிருக்கின்றான். இப்படி எம்பெருமானை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிராட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிராட்டி அங்கே ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே ரங்கநாயகி தாயாராக எழுந்தருளியிருக்கின்றாள். அதே போன்று காஞ்சிபுரத்திலே பெருந்தேவி தாயாராக எழுந்தருளியிருக்கின்றாள். இங்கே திருவல்லிக்கேணியிலே வேதவல்லி தாயாராக எழுந்தருளி இருக்கின்றாள். அதே போன்று திருவள்ளூரிலே கனகவல்லி தாயாராக எழுந்தருளி இருக்கின்றாள். அங்கே திருச்சுகனூர் என்று சொல்லக்கூடியதான திருச்சாமூரிலே அலர்மேல் மங்கை தாயாராக எழுந்தருளி இருக்கின்றாள். ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் ஒவ்வொரு விதமான அந்த திருமேனி அழகோடு சௌந்தர்யத்துடன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். அது மிகவும் அழகு பார்ப்பதற்கு. இப்படி ஒரு பொருளை நாம் குறிப்பிட்டு ஒருவருக்கு காட்டி அந்த பொருள் இதுதான், நாம் சொல்ல வேண்டிய பொருள், நாம் சொன்ன பொருள், நாம் சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே இதுதான் என்று நமக்கு காண்பிப்பதற்கு ஒரு ப்ரூஃப் என்று சொல்லுவார்களே அது தேவைப்படுகிறது. அதற்குத்தான் அர்ச்சாவதாரமான திருமேனியாக எம்பெருமான் பல கோவில்களிலே பலவித திருநாமங்களுடன் எம்பெருமான் விசேஷம். எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமங்கள் மிகவும் விசேஷம். எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னாலே போரும், வாயினால் நமோ நாரணா என்று மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினார் பின்னை இத்திசைக்கென்றும் பிணை கொடுக்கிலும் போகப்பட்டாரே என்று சொன்னார் ஆழ்வார். மாதவான்னு சொல்லு, கோவிந்தான்னு சொல்லு, நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் நாலு நாளில் அழுங்கிப்போம்னு சொன்னார். ஒருத்தருக்கு பேர் வைக்கிறதுன்னா கூட, ஆற்றுல குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுன்னா கூட பகவன் நாமாவைத்தான் வைக்கணும். ஏன்னா
கூப்பிட்ட காலத்துக்கு நாராயணான்னு சொன்னாலே போகிறோம். நாராயணான்னு சொன்னால் என்ன கொடுக்கறதுன்றதையும் அங்கே சொல்கிறார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்பதாக இந்த நாமாவுடைய பெருமையை பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா என்று கூட அங்கே ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கின்றாள். அப்படி பகவான் விசேஷம் இல்லை என்று சொல்லவில்லை. பகவானை காட்டிலும் விசேஷம் எதுன்னு கேட்டால் பகவானுடைய நாமா. அப்படி பற்பல நாமங்களை கொண்டு அர்ச்சாரூபியாக ஆசேது ஹிமாச்சலம் இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். பத்ரிகாசிரமம் போனால் பத்ரி நாராயண பெருமாள், நைமிஷாரண்யத்துக்கு வந்தால் ஸ்ரீமூர்த்தின்னு சொல்கிறோம், அதே போல அயோத்திக்கு வந்தால் ராமன், பிருந்தாவனத்துக்கு போனால் கண்ணன், திருவல்லிக்கேணிக்கு போனோம்னா பார்த்தசாரதி, வீரராகவ பெருமாளை சேவிக்கணுமா திருவள்ளூர் போனோம். இப்படி ஒரே பேருடன் எங்கேயும் எழுந்துள்ள பெருமாள், ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் ஒரு ஒரு பேர், சாரநாத பெருமாள் பஞ்சசார க்ஷேத்திரம் என்றே அதனை கூறுகின்றனர். சார விமானம், சாரக்ஷேத்திரம், சாரநாயகி, அப்புறம் சார புஷ்கரணி, சாரநாத பெருமாள் என்று பஞ்சசார க்ஷேத்திரம் என்று சொல்லுகிறோம். அதே போல சௌந்தரியராஜ பெருமாள் திருநாகப்பட்டினத்திலே, அதை வடிவழகிய நம்பி என்று அன்பில் சொல்கிறோம், அப்பக்கூடத்தான் என்று திருப்பேர் நகர் அதாவது கோவிலடி என்று சொல்லக்கூடியதான அந்த திவ்யதேசத்திலே சொல்லுகின்றோம். இப்படி பற்பல திருநாமங்களுடன் பற்பல திவ்யதேசங்களிலே ஆழ்வாராதிகளால் மங்களாசாசனம் செய்ய பெறாத திவ்யதேசங்களிலே கூட எம்பெருமான் ஆசிரிதர்களை அனுகிரகிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தன்னுடைய நிலையை விட்டு அதாவது பரமபதத்தை விட்டு இங்கே எழுந்தருளினானாம் அர்ச்சாமூர்த்தியாக நம் இந்த சேதன வர்க்கங்களை அனுகிரகிப்பதற்காக. அப்படிப்பட்ட எம்பெருமானை பாடுவதற்கு யாரால் முடியும் என்று கேட்டோமாயானால் மனிதர்களால் அது முடியவே முடியாது. இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே சாட்சாத் பகவதம்சம் பொருந்தியவர்களாகினாலே அவர்களால் மட்டுமே எம்பெருமானுடைய அந்த குணாதிசயங்களை பெருகி அனுபவிக்க வேண்டும். முதலில் பக்தி, பக்தியினால் வந்த அனுபவத்தினால் இந்த ஈரச் சொற்கள் அவர்கள் வாயிலிருந்து வெளியே விழுந்தன. இல்லை என்றால் ஒரு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு நம்மால் முடியுமா? முடிந்தது ஒரு ஆழ்வாரால். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்குமுழங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டு என்பதாக ஆழ்வார் அனுபவித்தாரே. இந்த அனுபவம் அவருக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டோமேயானால் அர்ச்சாவதார் ாரத்தினுடைய ஒரு அனுபவம். எம்பெருமான் அதாவது இந்த ஆழ்வாரை பரதத்துவ நிர்ணயம் பண்ணுவதற்காக செய்வதற்காக மதுரை, இவர் இருந்ததோ ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கே மதுரையில் இந்த ஒரு விழா ஏற்பாடு செய்திருந்தனர். பரதத்துவ நிர்ணயம் செய்ய வேண்டும், அதற்கு யார் அதற்கு ஒரு அந்த பாண்டிய அரசன் வந்து ஒரு பொற்கிழியை கட்டி வைத்தான். மேலே எல்லோரும் வந்து பரதத்துவ நிர்ணயம் பண்ணணும் என்று சொல்வதாக நினைத்து கொண்டு செய்தார்களே ஒழிய யார் பரதத்துவ நிர்ணயத்தை சரியாக செய்கின்றார்களோ அந்த பொற்கிழியிலிருந்து அந்த பொற்கிழியை கட்டி வைத்திருக்கிற அந்த மூங்கில் கீழே தாழ்ந்து வந்து அந்த பொற்கிழி அவர்கள் கையில் விழுமா? ஒருவராலும் முடியவில்லை. அந்த ராஜாவுக்கு ஒரே கஷ்டம், என்னடாது இவ்வளோ பேர் வந்து சொல்றாளே யாராலையுமே இது பண்ண முடியலேன்னு தூங்கிட்டோம், ராத்திரி போய் படுத்தோம்னா தூக்கம் வந்துடுது. அவனுக்கு ஒரு மிகச்சிறந்ததான ஒரு அமைச்சர் ஒருத்தர், அவர் பேர் செல்வ நம்பின்னு பேர். அந்த அமைச்சர் கனவுல பெருமாள் வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க நீங்க, விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் அங்கே எங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில், அவரை எழுந்துருள பண்ணிட்டு வாங்க, அவர் தான் கரெக்டான பர்சன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் தான் கரெக்டாக இந்த பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியதான சக்தி அவருக்கு தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே இவர் கனவில் இந்த மாதிரி, அவர் அந்த விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடியதான பெரியாழ்வாருடைய கனவிலேயும் எம்பெருமான் போய் நாளைக்கு உமக்கு வந்து மதுரை அரசாங்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், ராஜ சபையிலிருந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீர் சென்று அந்த பரதத்துவ நிர்ணயத்தை அங்கே செய்ய வேண்டியதுன்னு பெருமாள் அங்கே சொல்லுடுற அவர் கனவுலையும் சொப்னத்தில் வந்து சாதிக்கிறார். இதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் கனவு தெளிஞ்சு போய் எழுந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது.
உடனே இவர் பக்கத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியதான அந்த வடபெரும் கோவில் உன்னடையானுடைய சன்னதிக்கு சென்று அங்கேயே தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறார். ஐயோ, என்ன போய் நியமிச்சுட்டியே, எனக்கு என்ன தெரியும், நீ என்ன இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்க அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் வந்து, நீ போய் வாரும், பயப்படாதேயும், உம்மால தான் இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி அந்த வடபெரும் கோவிலுடையான் என்று சொல்லக்கூடியதான வடபத்திரசாயி அந்த எம்பெருமானுடைய அர்ச்சை அவர். அந்த அர்ச்சையுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இவர் மேலே மதுரைக்கு சென்றார். அங்கு அந்த பரதத்துவ நிர்ணயத்தை செய்தவுடனே அந்த கிளி வந்து அவர் கையிலே விழுகிறது. இது மேற்கொண்டு நமக்கு தெரிந்த கதை. ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அர்ச்சையிலே அவர் ஈடுபட்டதால்தான் முதன் முதலாக அவர் ஒரு பல்லாண்டு பாட வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த பல்லாண்டு எதற்காக அவர் பாடினார் என்று கேட்டோமேயானால், விபவாவதாரத்திலே இருந்த கிருஷ்ணாவதாரத்தில், விபவாவதாரத்தில் ஒரு அவதாரம், கிருஷ்ணாவதாரம், இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. கிருஷ்ணாவதாரத்தை அவர் வரக்கூடியதான அந்த பேராபத்துக்களை எல்லாம் இவர் மனதிலே நினைத்தார். கிருஷ்ணனுக்கு எத்தனையோ ஆபத்து வந்து தோல்வியோ, அந்த கோகுலத்தில் இருக்கச்சேவும் சரி, பிருந்தாவனத்தில் இருக்கச்சேவும் சரி, எத்தனையோ விதமான அவருக்கு வந்து அந்த அசுரர்களால் கம்சனாலே கஞ்சந்தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சியன்ன மெல்லடியால் பாய்ந்தபோது நொந்திடும் என்று அப்படின்னு அங்கே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார் இல்லையா, அந்த ரீதியில் கஞ்சந்தன்னால் புணர்க்கப்பட்ட இந்த அசுரர்கள் பல பல விதமாக உருவு கொண்டு பெருமாளை கொலை பண்ணணும்னு வரா. ஆனால் அதெல்லாம் பெருமாள் தன்னுடைய அந்த மாயையினாலே, ஏன்னா பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் என்பதாக ஆழ்வார் அங்கே மங்களாசாசனம் செய்து அனுபவித்தாரே, அந்த ரீதியிலே அந்த மாயையினால எல்லாரையும் பெருமாள் வதம் பண்ணி போடுறார். அப்படி அந்த ஒரு நிலையை ஆழ்வார் மனதிலே நினைத்து கொண்டார். இங்கே அர்ச்சாவதாரத்துடைய அனுகிரகம், ஆனால் அவருடைய நினைவு அங்கே விபவாவதாரத்திலே இருக்கக்கூடியதான அந்த கண்ணனுடைய அவதாரத்திலே அவருக்கு மனம் லயித்து போய் உடனே பல்லாண்டு பாடினார். மல்லாண்ட திருந்தோள் மணிவண்ணன் என்பதாக சொல்லி, மல்லாண்ட திருந்தோள் மணிவன் ஏன் ராமனுக்கு பல்லாண்டு பாடாமல் கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடினார் என்று கேட்டோமேயானால், ராமனுக்கு ராமாவதாரத்திலே பராக்கிரமம் பொருந்தியதான நான்கு சகோதரர்கள், மூன்று சகோதரர்கள் அவருக்கு, ஒன்று லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன். ஆனால் இங்கே இவருக்கு உபகாரம் செய்வதற்கு இவருடன் பிறந்தவர் பலராமர் ஒருவரே, அதனால்தான் இவருக்கு பயம். யாராவதால் இவருக்கு எந்த அசுரர்களால் மூலமாவது இவருக்கு ஏதாவது இம்சை வந்துவிட போகிறதே அப்படின்றதற்காகத்தான் அந்த இம்சையை போக்கி அருள வேண்டும் என்பதற்காக எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்லால் தான் ஈடுபட வேண்டும், ஈரச் சொற்கள் மூலமாக தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் எடுத்துக்கொண்ட அந்த நிலைதான் இந்த அர்ச்சாவதார நிலை. இப்படித்தான் அதைத்தான் ஆழ்வார்கள் இந்த அர்ச்சாவதாரத்தை கண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திவ்யதேசங்களுக்கும் எழுந்தருளி எம்பெருமானுடைய வடிவழகை கண்டு மகிழ்ந்து அங்கே பற்பல பாசுரங்களை அனுசந்தானம் செய்தனர், பற்பல பாசுரங்களை அருளி செய்தார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய அர்ச்சாவதார அனுபவத்தை பற்றித்தான் நாம் இப்பொழுது இங்கே அனுபவித்து கொண்டு வருகிறோம். இப்படி ஆழ்வார்களுடைய அந்த அர்ச்சாவதார அனுபவத்திலே மிகச்சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், முதன் முதலிலே எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தை அனுபவித்தவர்களான முதலாழ்வார்கள். இவர்களுக்கு ஓடித்திரியும் யோகிகள் என்பதாக அங்கே ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். ஒரு இடத்துல இருக்க மாட்டாய் வாழலாம், இவா யாருன்னு கேட்டோம்னா முதலாழ்வார்கள் இவர்கள் யார் அப்படின்னு கேட்டோமானாக்க, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவர்களை தனித்தனியே பிரித்து பார்க்கவே இயலாது. ஏனென்றால் இவர்களுடைய மூன்று பேருடைய அவதாரமும் அடுத்தடுத்த நாள்களிலே நிகழ்ந்ததோடு அல்லாமல், இவர்கள் எல்லோரும் இவர்களுடைய வாழ்க்கையும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. மூவருமே ஒரே ஒரு திவ்ய தேசத்திலே ஒன்றாகத்தான் முதன் முதலாக சந்தித்தனர். அந்த திவ்ய தேசமானது எது என்று கேட்டோமேனால், திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய பெண்ணையாற்றங்கரையிலே அமைந்துள்ளதான ஒரு அற்புதமான திவ்ய க்ஷேத்திரம். எம்பெருமான் வாமனாவதார மூர்த்தியாக அங்கே வந்து மூவடி தாவென்று இறந்த இம்மண்ணினை ஓரடி இட்டு இரண்டாம் அடி தண்ணிலே தாவடி இட்டானால் இன்று முற்றும் என்பதாக அங்கே ஆழ்வார் அற்புதமாக அனுபவிக்கின்றார். அந்த வாமனாவதாரத்திலே அறிந்தறிந்து வாமனன்
அடியினை வணங்கினால் செறிந்தெழுந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும். மறிந்தெழுந்த தெண்டிரையுள் மண்ணு மாலை வாழ்த்தினால் பரிந்தெழுந்து தீவினைகள் பற்றொருதல் பான்மையே. அறிந்தறிந்து வாமனன் வாமன அவதாரத்தை மிக விசேஷமாக இங்கே ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். ஆனால் இந்த வாமன அவதாரம் என்பது தனியான அவதாரம் கிடையாது. அது இரண்டு அவதாரங்கள் சேர்ந்தது வாமன அவதாரம். முதலிலே வாமனானாக வந்து மாவரி இடத்திலே மண்ணை இறந்தார். அதன் பிறகு அந்த மண் இறந்ததன் பிறகு மண்ணை கேட்டு தானமாக பெற்றுக்கொண்ட பிறகு எம்பெருமான் எப்படி இருந்தான் என்று கேட்டோமேயானால், ஓங்கி உலகளந்த உத்தமனாக எம்பெருமான் கிடுகிடுகிடுவென அண் ஆகாசத்துக்கும் கீழ்குமா வளர்ந்துட்ட. பாருருவில் நீரெரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ன ஏருருவில் மூவருமே என நின்ன இமயவர் தம் திருகுருவே ரெண்டும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுலகம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே மின்னுருவாய் மின்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுத்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா இறப்பதற்கே என்னாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் புறையும் திருவடியின் தலைமேலவே. திருவடியுடைய பெருமையை பேசுகிறார். யாரும் கேட்காத ஒரு உபகாரத்தை எம்பெருமான் இந்த அவதாரத்திலே செய்தான். என்ன உபகாரம் என்று கேட்டோமேயானால், பெருமாள் அந்த நிலங்களை யாச்சித்து பெறுவதற்காக மாவலியுடைய வேள்விக்கு வந்தார். மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில். எதுக்கு? தானம் வாங்கிறதுக்கோசரம் பெருமாள் வந்தார். வந்த பெருமாள் என்ன பண்ணார்னா தானத்தை வாங்கினார். வாங்கின உடனே என்னுடைய பாதத்தால் யானழப்ப மூவடிமண் மன்னா தருகின்று வாய்திறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்னலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் விண்தடவ மேலெடுத்த பொன்னார் களைக கனைகளற்கால் ஏழுலகும் போய்க் கடந்து அங்கொன்றாவசுரர் துளங்கச் சல நீட்டி மன்னிவ்வகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகம் ஆக்குவித்த தாளானை என்பதாக அத்தியாச்சரியமாக திருமடலிலே ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார். இந்த வாமன அவதாரத்தை என்னுடைய பாதத்தால் எல்லாரும் கள்ளக்குரல்னு இதே ஆழ்வார் தான் சொல்கிறார். கள்ளக்குரலே கிடையாது, அவர் கரெக்டாக தான் சொன்னார். என்னுடைய பாதத்தால் யானழப்ப மூவடிமண் மன்னா தருகின்று. ஏ ராஜனே, என்னுடைய பாதத்தால் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறான் பெருமாளை பார்த்து. பெருமாள் அதுதான் பாருங்கோ, பாக்கி அவதாரங்கள்லாம் எம்பெருமான் பிராட்டியோடு போகலை, ஆனால் இந்த அவதாரத்தில் பிரம்மச்சாரியாக பெருமாள் போகிறார். மாணிக்குரல் சின்ன பையனாக ஒரு பிரம்மச்சாரியாக அழகாக போகிறார். போனால் பிராட்டி நானும் வருவேன் விட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெருமாளுக்கு. உடனே பிராட்டி அங்கே மர விட்டுட்டும் வரத்துக்கு முடியல பெருமாளால். என்ன பண்ணுறதுன்னு பார்த்த அந்த கிருஷ்ணாஜினம் என்று சொல்லக்கூடியதான பிரம்மச்சாரிகள்லாம் மாந்தோல்னு ஒன்று அணிஞ்சுட்டு இருப்பா இல்லையா, அந்த மாந்தோலாலேயே பெருமாள் வந்து இந்த பிராட்டியை மறைச்சு விட்டாராம். அதனால தான் இதை அழகாக சொல்கிறார். பின்னால் வரப்போகிற அந்த சம்பவத்துக்கு இது ஒரு முன்னால் குறிப்பு சொல்கிறார். அந்த அவதாரத்தின் போது என்ன சம்பவம் நடக்க போகிறது அப்படின்னு கேட்டால், பெருமாள் எல்லா அவதாரத்திலையும் ஒரு ஒரு சம்ஹாரம் நிகழறது, ஆனால் வாமனாவதாரத்திலோ இல்லை, இதை அடுத்ததான அந்த திரிவிக்ரமாவதாரத்தினோ இதனுடைய விஸ்தாரமானது திரிவிக்ரமாவதாரம். இந்த அவதாரத்திலோ எம்பெருமானுக்கு எந்த வகையிலையும் இந்த சம்ஹாரம்ன்ற ஒரு அந்த சேஷ்டிதமே இல்லை. சம்ஹாரம்ன்றதே ஒன்று பண்ணவே இல்லை. பெருமாள் வந்து மகாபலிக்கு அனுகிரகம் தான் பண்ணுறேன், அவனை சம்ஹாரமே பண்ணலை. ஏண்டான்னு கேட்டார். என்ன, அவன் வந்து பெருமாளுடைய திருவடி வாரத்திலே இருந்து நமஸ்கரித்து விட்டு பெருமாளுக்கு அந்த நலத்தை கொடுத்தான். அப்பெருமாளை சேவிக்கிச்சே பிராட்டியும் சேர்ந்து சேவித்ததுனால பிராட்டி இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அதை அவன் கரெக்டாக பண்ணிட்டதுனால பிராட்டி வந்து இந்த சேத்தனர்களிடத்திலே மிகுந்த பரிவு உண்டு. எப்பொழுதுமே பிராட்டிக்கு அவள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறா பெருமாளுக்கு. பரிந்துரை செய்தல்னு பேர் அதுக்கு. என்ன பரிந்துரை செய்தல் அப்படின்னு கேட்டால், இந்த சேத்தனன் பாவம் இவனுக்கு போய் தண்டிக்காதுங்கோ, இவனை இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவோன்னு சொல்கிறாளாம். அதனால தான் இந்த அவதாரத்தில் பிராட்டியோட பெருமாள் வந்ததுனால தான் இந்த அவதாரத்தில் சம்ஹாரம் என்பதே ஒன்று கிடையாது.
அப்போ இவர் போய் என்ன வேணும், இந்த பிரம்மச்சாரி இருக்கிற அந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு இவன் என்ன வேணும்னு கேட்குறான் பெருமாளை பார்த்து. பெருமாள் சொல்கிறார், எனக்கு என்னுடைய பாதத்தால் யானளப்ப மூவடிமண் எல்லாம் கொடுத்துட்டோனே, ஒன்றுமே இல்லையே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். என்னுடைய பாதத்தால் யானளப்ப மூவடிமண், என்னுடைய என்னுடைய பாதத்தினால நான் மூணு அடி தான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் வேண்டான்னு ஒன்று மன்னா தருகின்று வாய்திறப்ப. பெருமாள் போய் யாச்சிக்கிறார் பாருங்க, ஏன் அப்படின்னாக்க பாகவதாளை காப்பாற்றணும். இவன் பிள்ளை இருக்கானோ இல்லையா, அவன் என்ன பண்ணா, பிரகலாத ஆழ்வானுடைய பேரன் இந்த மகாபலி, அவன் விரோசனன் ஒரு பிள்ளை பிரகலாத ஆழ்வானுக்கு, அந்த விரோசனனுடைய குமாரன் தான் இந்த மகாபலி. இவன் வந்து என்ன பண்ணுறான், துஷ்டன் இல்லாத போனால் கூட எல்லாரையும் ஹிம்சிக்கிறான். அதாவது அவளுடைய இடத்தெல்லாம் கவர்ந்துன்னு வந்துட்டான், பக்கத்து அண்டைய நாட்டில் இருக்கிறவாக்கிட்டெல்லாம் போரிட்டு அந்த இடத்தெல்லாம் கவர்ந்துன்னு வந்துவிட்றான். நாட்டில் இருக்கிறவாள்லாம் எவ்வளவோ பெருமாள் வந்து வாக்கு கொடுத்துருக்கிறேன் பிரகலாத ஆழ்வானுக்கு, உன்னுடைய சந்ததி எத்தனை பேராக இருந்தாலும் அவளெல்லாம் நான் ஒன்றும் பண்ணுறதில்லைன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் இவனுக்கு கர்வம் ஜாஸ்தியாக போய் இவன் என்ன பண்ணுறான், இவனை காட்டிலும் இவன் பிள்ளை நமுச்சின்னு ஒருத்தன், அவன் ரொம்ப துஷ்டனாக இருக்கான். ஸோ இந்த துஷ்டத்தனத்தினால என்ன ஆகி போடுறதுன்னா, மக்கள்லாம் பயந்துட்டே இருக்கா இவன்கிட்ட. எல்லாரும் போய் பெருமாள்கிட்ட முறையிட்ட உடனே பெருமாள், நீங்கள்லாம் கவலைப்படாதுங்கோ, அதற்கு ஒரு காலம் வரும், அந்த சமயத்தில் வந்து நான் அவனை ரட்சணம் பண்ணுறான்னு சொல்கிறேன். அதனால் அங்கே சொன்னார் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில் அங்கே பலஸ்ருதி சொல்லச்சே ரக்ஷா வாமன அப்படின்னு ஒரு பதம் போட்டார் வாமன அவதாரத்துக்கு. எதுக்குடா ரக்ஷை அவர் அப்படின்னு கேட்டால், எப்பேற்பட்ட அந்த ரக்ஷைன்ற வார்த்தைக்கு வெறுமை ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு மாத்திரமா வந்தார் அவர் பெருமாள் அல்ல, என்னுடைய பாதத்தால் இனிமேல் தான் வரப்போகிறது, இந்த பாதத்தை கொண்டு நான் அளக்கிறேன்னு சொன்ன உடனே ஜலத்தை கொடுத்து தத்தம் பண்ணிவிடுறான் பெருமாள்கிட்ட. உடனே பெருமாள் பிரம்மாண்டமாக வளர்ற ஓங்கி உலகளந்த, எத்தனை திவ்விதேசத்தில் சேவிக்கலாம் பாருங்கோ, காவிச்சீராம விண்ணகரம்னு ஒரு திவ்விதேசம், சீர்காழி சீர்காழின்னு சொல்கிறோம் இன்றைக்கி, அத்தியுதமான ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்திலே பெருமாள் ஓங்கி உலகளந்த உத்தமனாக எழுந்தருள் இருக்கின்றார். அர்ச்சாவதாரம் பாருங்கோ, நமக்கு பெருமாள் அந்த திரிவிக்ரம அவதாரத்தில் எப்படி ஏழு எழுந்தருள் இருந்தேன்றதை தெரிஞ்சுக்கணும்னாக்க அர்ச்சாவதாரத்தில் போய் சேவிச்சா தான் உண்டு. அதே போல் உலகளந்த பெருமாள் சந்ததி என்பதாக இங்கே பெரிய காஞ்சிபுரத்திலே ஒரு திவ்யதேசம், ஆழ்வார்களால் மகளாசாசனம் பெற்ற ஒரு திவ்யதேசம். அடுத்தது முதல் திவ்யதேசமாக நாம் சொல்ல வேண்டியது திருக்கோவலூர். ஏன்னு கேட்டாமனாக்க, திருக்கோவலூர் தான் முதல்ல பிரபந்தம், தமிழ் பிரபந்தம் கேட்ட பெருமாள் என்பதாக அந்த அதனால் தான் அந்த அர்ச்சாமூர்த்திக்கு பெருமை ஜாஸ்தி. திருக்கோவலூர் பெருமாள் தான் முதல்ல தமிழிலே அருளி செயல் ஆழ்வார்களுடைய அந்த திருவாக்கிலிருந்து வந்ததான அந்த ஈரச் சொற்களை அனுபவித்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் திருக்கோவலூர். அதுக்கு தான் இந்த கதையை சொல்லிட்டுருக்கேன். பெருமாள் பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டார், வளர்ந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், ஒருத்தரும் திருவடியை ஓணும்னு கேட்கவே இல்லை. யாரும் போய் பெருமாளை யாராவது ஆசிரியச்சு உன்னுடைய திருவடி பலம் எங்களுக்கு ஓணும்னு போய் கேட்டாலும் நான் பெருமாளை ஒருத்தரும் கேட்கலை. ஆனால் பெருமாள் ஆசிரித வாத்சல்யன் வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, அங்கே உங்களெல்லாம் வந்து நான் ரட்சணம் பண்ணுறேன்னு. எப்படி ரட்சணம் பண்ணுறாரு பாருங்க, நாம்பெல்லாம் என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ஒரு பொருளை ஒருத்தர் யாச்சிச்சாலே அந்த பொருளை நாம் கொடுக்க மாட்டோம், நமக்கு மனசு வராது. அதாவது அவன் கேட்கின்ற பொருளை, ஒருவன் யாச்சித்த பொருளை நாம் கொடுத்தோமே ஆனால்தான் அதுக்கு தானம்னு பேர். நாம் அதை நாம் கொடுக்கறது இல்லையே, அப்போ அது இல்லைப்பா இதை வேணால் வாங்கிக்கோன்னு சொல்கிறோம், அது கிடையாது. அவன் யாசிக்க வந்தவன் என்ன பொருளை கேட்குறானோ அதை தான் கொடுக்கணும். அதுதான் இந்த மகாபலியும் பண்ணான், என்னுடைய பாதத்தால் யானடப்ப மூவடிமண் மன்னா தருகின்ற வாய் திறப்ப. இது ஆழ்வார் எப்படி ஒரு டைலாக் மாதிரி எழுதுறார், ரெண்டு பேரும் பேசிக்கிறாப்பில் எழுதுறார் ஆழ்வார். எவ்வளவு பெரியதான ஒரு அந்த ஒரு அனுபவம் பாருங்க பெருமாள் ஆழ்வாருக்கு அந்த வாமனாவதாரத்திலே, அந்த அவதாரத்திலே. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, மகாபலி மன்னா தருகின்ற வாய் திறப்பேன்னு சொன்னாரோ, மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்னலுமே. உடனே ஹெசிடேட் பண்ணல, தானம் கொடுக்க வேண்டியவன் எப்படி கொடுக்கணுன்றதுக்கு ஒரு இலக்கணமாக மகாபலி உடனே என்ன பண்ணா, ஏன்னா அந்த பெருமாளுடைய அந்த திருமேனி வடிவழகு இருக்கு பாருங்கோ, அத்தியுதமாக அந்த வடிவழகை பார்த்து மயங்கி போட்டான். வடி உடனே மன்னா மற்றவனும் என்னால் தரப்பட்ட தன்னலுமேனு சொல்லி தன்னுடைய தர்ம பத்னியை, தர்ம பத்னியா மம தர்ம பத்னியா சகன்னு சொல்கிறா பாருங்கோ, அந்த மாதிரி தன்னுடைய பத்னியுடன் சேர்ந்து வந்து அந்த கிண்டியின் மூலமாக கிண்டியிலே இருக்கக்கூடியதான அந்த தீர்த்தத்தை கொண்டு தாரை வார்த்து கொடுக்குறான். ஏன்னா தத்தம் பண்ணுறதுன்னு பேர் அதுக்கு, தத்தம் பண்ணி உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ அப்படின்னு சொல்லி அதை தானம் பண்ணி கொடுத்துட்டான். உடனே கர்ணன் அந்த மாதிரி தான் சொல்லுவா, கர்ணனை மகாபாரதத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு உட்காண்டிருக்கான்,
தங்க கிண்ணத்துல எண்ணெயை வச்சுருக்கான். தேக்கணும்ன்ற சமயத்துல யாரோ ஒரு வறியவர் வந்து அவங்கிட்ட, அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப தரித்திரனா இருக்கேன், எனக்கு ஏதாவது தானம் பண்ணணும்னு உடனே அந்த இடது பக்கம் வச்சுருந்தா அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து அப்படியே தானம் பண்ணிவிட்டான். உடனே எல்லாருக்கும் சந்தேகம், இடது கையால் தானம் பண்ணலாமா அப்படின்னு. இடது கையால் தானம் பண்ணக்கூடாது, சாஸ்திரம் தான். அதான் அது அவனுக்கு சொன்னான், அதுக்கு அப்பா நான் வலது கையில் மாற்றின்னு தானம் பண்ணுறதுக்குள்ளே என் மனசு மாறி கொடுத்துன்னாக்கா என்ன பண்ணுறது, வந்தவனுடைய நோக்கம் கெட்டு போயிடும் இல்லையோ, அவன் வந்தான் ஏதோ கேட்கணும்னு வந்தானே, அந்த கேட்கணுன்றது வந்து மாறி போய் அவன் வந்து ஏமாற்றத்தோடு போயிடுவானோ இல்லையோ, அதனால தான் அப்படியே கொடுத்தேன்னு சொன்னானான். சாஸ்திரம் தெரிஞ்சவன் அவன், அதாவது கொடுக்கணும்னு ஒரு பொருளை விரும்பிட்டோம்னா, அதனால தான் அவர் சொன்னார் என்ன, உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறையுள்ளில் உடங்கேன்னு சொன்னார் ஆழ்வார். மனசில் நினைக்கணும், அதுதான் வாய் பேசணும், அதுதான் செய்யணும். இதுதான் மனுஷனுக்கு மனசு நினைக்கணும், வாய் பேசணும். அதை மனசு நினைச்சா மாத்திரம் போராது, வாய் பேசணும், அதையே தான் செய்யணும். ஆனால் ஆண்டாள் இதை வேறு விதமாக பார்த்தாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சில விஷயங்கள்லாம் எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, முதல்ல வாயால் கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் மனசு மாறவே மாறாது. மனசு வந்து மாறி சொல்லணும்னு நினச்சிருந்தா கூட கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்ற போல ஒரு அபிப்பிராயம் இருந்தால் கூட, இந்த வாயில் சொல்லிட்டோம் பாருங்க, சில பெரிய மனுஷாலாம் இருப்பா, பெரிய ஒரு வித்வத் சதஸ் நடந்துட்டுருக்கும், அந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அப்படின்னாக்க, நாளைக்கு வாங்கலை ஆற்றுக்கு வாங்கலை நம்ம பார்த்து ஏதாவது பண்ணிவிடலாமே அப்படின்னு சொல்லிட்டாக்க, அது அங்கே சொல்லச்சே சொல்லிவிடுறாள் ஒழிய ஆற்றுக்கு போச்சே என்ன ஆகுதுன்னா மாறி போடுறது. ஆனால் இவா என்ன பண்ணுவா, இவா போய் கேட்குறாள் இல்லை, கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, ஐயோ நம்ம பெரிய மனுஷனாக இருக்கோம், வாக்கு கொடுத்துட்டோம், அதனால் செய்யலைன்னாக்க இது பெரிய அசிங்கமாக போடும் நமக்கு, அதுவே அப்புறம் நம்மளை பற்றி யாருக்கும் மரியாதை இல்லாத போயிடும் என்பதாக நினைத்து கொண்டு அவள்லாம் என்ன பண்ணுறா அந்த வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அங்கே தான் வருதாங்க. வாயினில் முதல்ல சொல்லிவிடுறா, அது மனசில் அப்போ இது ஐயோ நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், அதனால் இதுமே இது மீறக்கூடாதுன்னு சொல்லி தப்பாக போடுமேன்றதுனால செய்கிறாளாம். ஆண்டாளுடைய அனுபவம் அது. ஆனால் இங்கே ஆழ்வாருடைய அனுபவம் எது அப்படின்னு கேட்டால், உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும்னு சொன்னார். அந்த மாதிரி மனசு மாறி போட போகிறதேன்றதுனால இவன் என்ன பண்ணான், மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்னலுமேனு சொல்லி அந்த ஜலத்தை கொண்டு பத்னியோடு கொடுக்கணுமா, ஏன்னா தனியாக கொடுக்கக்கூடாது, அவளோட சேர்ந்து கொடுத்தாதான் அந்த பலன். உடனே அந்த ஜலத்தை எடுத்து பெருமாள் கையில் சேர்ப்பித்து தத்தம் செய்து கொடுக்குறான். தத்தம் செய்து கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, பெருமாள் பிரம்மாண்டமாக, அதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு ஒரு பதம் போட்டாங்க. அந்த உத்தமன்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்ன்றதை இப்போ சொல்ல போகிறோம் நாம். அப்படியா வளர்ந்த உடனே எல்லாரும் இந்த திருவடி பாருங்கோ மேலே போகிறது. ஒரு திருவடியால் உலகத்தை ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் உடுக்கி ஒன்றும் தருகவெனாம் ஆவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாழனைவீர். ஆழ்வார் அத்தியுதமாக ஒரு மங்களாசாசனம் இடுகிறார் இந்த திருவிக்ரமாவதாரத்திற்கு. ஏ அப்படின்னு கேட்டால், ஒரு குரலாய் இரு நிலம் மூவடி மண் வேண்டி, மூணு அடி மூணுன்னு கேட்டார். ஒரு அடியால் சத்தியலோக பரியந்தம் இருக்கக்கூடியதான அந்த லோகத்தை எல்லாம் அளந்துட்டேன். யாராவது கேட்டாளா பெருமாள் திருவடி எனக்கு வேணும்னு, அதுதான் ரக்ஷா வாமன. திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தவன் இந்த திருவிக்ரமன், அதனால் தான் ஓங்கி உலகளந்த உத்தமன். கேட்டாலே அதுக்கு தான் சொன்னேன், கேட்டாலே கொடுக்க மாட்டோம் நாமோ. ஆனால் எம்பெருமான் பாருங்கள், கேட்காதையே கொடுத்துட்டான். எதை கொடுத்தான் அப்படின்னா, எந்த திருவடியை எல்லோரும் அடையணும் 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 என்று விரும்புகின்றோமோ, நம்மளுடைய அந்த சரீரம் எடுத்ததுடைய பலன் என்ன அப்படின்னா, எப்பெருமானுடைய திருவடி வாரம் சுவாமி, ஆச்சாரியனுடைய திருவடி வாரம் சுவாமின்னு சொல்கிறோமே, அந்த திருவடியை அடைவதற்காகத்தானே இத்தனை பிரயத்தனம் பண்ணுறோம். அப்போ இந்த திருவடியை அடைவதற்கு நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பெருமாள் கோவில் போய் சேவிக்கிறோன்றோம். இங்கே யாரும் சேவிக்கலை பெருமாளை. பெருமாள் திருவிக்ரம அவதாரமாக ஒருத்தரே ஒருத்தர் தான் அதை ரொம்ப கொண்டாடினாராம். ஜாம்பவான் தான் மோளம் அடித்து உலகுக்கெல்லாம் பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்தார் என்பதை முதல் முதல்ல தெரிவித்தவர் ஜாம்பவான். அதனால தான் ஜாம்பவான் வந்து எல்லாம் மொத்தம் எல்லா யுகத்திலையும் இருந்தவரவர், ரொம்ப வயசான கழவரவர். கரடியாக சொல்கிறோமே, வயசானவர், ரொம்ப வயசானவரவர். அவர் பாருங்க, திருவிக்ரமாவதாரத்திலையும் இருந்திருக்கார், ராம அவதாரத்திலையும் இருந்தார், கிருஷ்ணா அவதாரத்திலையும் இருந்திருக்கார்.
அப்படிப்பட்டதான அந்த ஜாம்பவான் மோளத்தை கொட்டினாராம். மோளம் கொட்டி பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்திருக்கார், பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்திருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷிச்சாராம். யாரும் கேட்கல பெருமாள் திருவடியை. ஆனால் எம்பெருமான் வாத்சல்யன் அல்லவா, அதனால் எம்பெருமானுடைய திருவடி மேலே சத்தியலோக பரியந்தம் போய் முட்டின உடனே தான் கண்ணை மூடிட்டு அந்த வேத மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கிற பிரம்மா கண்ணை திறந்து பார்த்தார்னா, அப்படியே கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே அப்படின்னு அங்கே ஆழ்வார் சொன்னார் பாருங்கோ. அந்த மாதிரி அவையும் அடியும் அவையோ அவையே, ஒரு தாமர புஷ்பம் மலர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்கோ, அந்த மாதிரி அத்தியற்புதமான ஒரு திருவடி அங்கே. அங்கேதான் சொல்கிறார், சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு, திருக்குழம்பில் கணகணப்ப திருவாகாரம் குலுங்க அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அங்கே அந்த மேருமலைகளையெல்லாம் பரல்களாக கொண்ட அந்த சிலம்பு இருக்கு பாருங்க, அதை அணிஞ்சுருக்காராம் அந்த திருவடியில். அத்தகையதான திருவடி அங்கே பார்த்த உடனே மகா சந்தோஷம் அவருக்கு. கேட்காதையே எம்பெருமானுடைய திருவடி நமக்கு வந்துடுது, கேட்காதையே நாம் பிரார்த்திக்கவே இல்லையே, நாம் பிரார்த்திக்கவே இல்லையேன்னு சந்தோஷிக்கிறார். எல்லா லோகத்தில் இருக்கிற வாழும் உடனே அங்கே என்ன பண்ணுற, குறை கொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி அப்படின்னு அங்கே ஆழ்வார் மங்களாசாசனம் இடிக்கிறார். என்ன பண்ணார்னா, தன்னுடைய கையில் இருக்கிற அந்த கிண்டியிலேருந்து ஜலத்தை எடுத்து அந்த திருவடிக்கு ஒரு திருமஞ்சனத்தை செய்விக்கிறார். இப்போ கூட பாருங்க, எல்லா கோவில்கள்லேயும் நாம் இந்த கவச்சம் சாத்தியிருந்தாளானாக்கா பெருமாளுக்கு, அதாவது ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறோம், கவச்சம் சாத்திருந்தாளானாக்கா பெருமாளுக்கு திருமேனியில் பாலோ தேனோ இல்லை தயிரோ சேர்க்க மாட்டா சில திவ்ய தேசங்களில். அதனால் என்ன பண்ணுவா, திருவடியில் சேர்ப்பான். ஏன்னா அது விசேஷம், திருவடி நமக்கு பரமபோக்கியமானது, பாகவதார்களுக்கெல்லாம் பரமபோக்கியமானது எது அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானுடைய திருவடி வெல்லவா. அதனால் அந்த திருவடியில் அந்த திருமேனியில் சேர்க்க முடியாதவற்றை திருவடியில் சேர்க்கிறான். அந்த மாதிரி இந்த திருவடியுடைய அற்புதத்தை பார்த்து பெருமாள் அப்படியே அசந்து போயிட்டாராம் அவர் பிரம்மா. உடனே அந்த தன்னுடைய அந்த மந்திரத்தை சொல்லி உபனிஷதங்களையெல்லாம் சொல்லி, ஏன்னா பெருமாள் திருவடி இல்லையா, வேற சாதாரணமாக நாம தீர்த்தமானோம்னா அது வேற சமாச்சாரம். எம்பெருமானுக்கு திருமஞ்சனம்னாச்சே வேத மந்திரங்களை கொண்டு தான் பெருமாளுக்கு திருமஞ்சனம், வேதம் இல்லாத பெருமாள் இருக்க மாட்டேன். அதனுடைய தமிழாக்கம் தான் இந்த அருளிச்செயல். அதனால் பெருமாளுக்கு எப்படின்னா, வேதம் ஒரு கண், அருளிச்செயல் என்று சொல்லக்கூடியதான ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள், அதாவது இந்த செந்தமிழிலே பாடப்பட்டதான இந்த அருளிச்செயலும் ஒரு கண். அப்படி எம்பெருமான் ரெண்டுத்தையும் ரசிக்கக்கூடியவன். அவனுக்கு இந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவர் திருமஞ்சனம் பண்ணுறார். ஸோ ஒரு திருவடியால் ஈரேழு மேலே இருக்கக்கூடியதான அந்த ஏழு லோகங்களை அடைந்துவிட்டார். இன்னொரு திருவடி, இன்னொரு அடியால் பூலோகத்தில் இருக்கக்கூடியதான கீழே இருக்கிற மீதி இருக்கிற ஏழு லோகங்களை அடைந்துவிட்டார். மூன்றாவது அடி, மூணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டானே, மூன்றாவது அடிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு என்னையா பண்ணுறது, ராஜன் ரெண்டு திருவடியா ரெண்டு அடி நான் அளந்தாச்சு, மூணாவது அடி என்ன பண்ணுறதுன்னு கேட்டவுடனே அவன் பதறி போயிட்டான். அந்த கிரீட்டத்தை தன் தலையில் சூடி இருந்ததான அந்த ராஜ மகுடத்தை எடுத்து கீழே வச்சுட்டான். கீழே வச்சு தலையை கூப்பிட்டு கீழே உட்காண்டான். பெருமாள் அவனுடைய சிரசில் அந்த திருவடியை வச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுற. அவன் கேட்டானா, அவன் யார் எதிர்பார்க்கவே இல்லை பெருமாள் வரப்போறேன்றதும் அவனுக்கு தெரியாது. வந்த பெருமாள் மூணடி என்ன கேட்க போறேன்றதும் அவனுக்கு தெரியாது. பெருமாள் வந்தார், வந்தவர் கேட்டது மூணடி. ஆனால் முதல் ஈரடியால் அந்த ரெண்டு ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும்னு சொல்லிட்டார் ஆழ்வார். ரெண்டு அடினால் முடிச்சுட்டார் அந்த இடத்தை. மூன்றாவது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்கச்சே பிராட்டி இருக்கா பார்த்தீங்களா இந்த மனசில், அவள் என்ன பண்ணுறாளாம், இவனை வந்து சிக்ஷிக்காதேன்னு சொல்கிறான் பெருமாளுடைய காதில் மட்டும் முழும்படியாக. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறார், அவனுக்கு சிறையில் இட்டுனா கூட என்ன சிறை அப்படின்னாக்க, பாதாள லோகத்துக்கு போய் நீ ராஜாவாக இரு அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் பாதாள லோகத்துக்கு இந்த மகாபலி சக்கரவர்த்தியை. அப்படிப்பட்டதான அந்த எம்பெருமான், எந்த எம்பெருமான் திருவிக்ரமாவதாரத்தை அங்கே எடுத்தானோ அந்த எம்பெருமான் எங்கே எழுந்துருளி இருக்கின்றான் அப்படின்னு கேட்டோமானாக்க, மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கியாலின் மேலோர் இளந்தளிரில் கண்வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூயனான் மறையாளர் சோமு செய்ய செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூரதனுள் கண்டேன் நானே. ஆச்சரியமான மங்களாசாசனம். துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால். இன்றைக்கி கூட பாருங்கோ, நதியில் ஜலம் போகாட்டால் கூட வற்றாத ஜீவ நதினு சொல்லுவாள், பெருநீரல் ரிவர் அப்படின்வா. அந்த ரிவருடைய அடியில் அந்த மண்ணை தோண்டினா ஜலம் போயின்னு இருக்கும். துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால்
தூய நான் மறையாளர் சோமு செய்ய சோமயாகங்கள்லாம் பண்ணக்கூடியதான அந்த அந்தணர்கள் மிக்க ஊரானது அந்த திருக்கோவலூர். அந்த ஊர்ல எப்படி எழுந்தருளி இருக்கார் பெருமாள்னு கேட்டார். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிரைப்புள் தனிப்பாகன் அவுணர்க்கென்னும் சலம் புரிந்தங்கருளில்லா தன் மயாளன் தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வருங்கருளி பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்தமுந்த உந்தி புலம் பறந்து புன்விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாள வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேலுய்த்த வேள் முதலா வென்றானூர் விந்தம் மேய கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையறையன் பணியணின்ற பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. சொல்லச்சேவே மனசுல நமக்கு அந்த திருக்கோவலூர் திவ்யதேசம் வந்து அங்கே சித்தி ஆயிடுறது நமக்கு. அப்படிப்பட்டதான ஆழ்வார்களுடைய அந்த அத்தியற்புதமான மங்களாசாசனம் கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்டன்னு மங்களாசாசனம் என்றார் ஆழ்வார். இன்றைக்கும் அந்த திவ்யதேசத்துல போய் சேவிச்சோமானால் பெருமாள் சன்னதிக்கு அந்த நம்முடைய இளப்புறத்திலே அந்த கற்புடைய மடக்கன்னியானவள் விஷ்ணு துர்கையானவள் அந்த ஊரை கட்டி காப்பாற்றின்னு இருக்கா. அவோ அங்கே எழுந்தருளி இருந்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றாள் என்பதாக ஸ்தலபுராணம் சொல்றது அந்த ஊர்ல. அப்படிப்பட்டதான அந்த எம்பெருமான் தான் நடுநாட்டு திவ்யதேசம் அது திருக்கோவலூர். அந்த திருக்கோவலூர்ன திவ்யதேசம் தான் முதல் முதலாக தமிழிலே பிரபந்தத்தை ஆவிர்வித்து வைத்த இடம். அந்த இடம் எப்படி அப்படின்னு கேட்டோமானா முதன் முதலாக பொய்கையாழ்வார், அவர் அடுத்ததாக பூதத்தாழ்வார், பேயாழ்வார். வா மூணு பேரும் யாருன்னு சொன்னோமானாக்க அங்கே தேகலீச சுஸ்தியில் ரொம்ப அத்தியுதமாக சாதிக்கிறார். ஆதிபக்தைஹி யதாவதுன்னு சொல்கிறார். அவள்லாம் யாரு? இன்கவி பாடும் பரம கவிகளால் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார் முதல் ஆழ்வார்கள் மூன்று பேரையும். இன்கவி பாடும் பரம கவிகள் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பாக்கி பேர்லாம் இன்கவி பாடலையாங்க. நம்மாழ்வாருக்கு பின்னால் வந்தவாள் இன்கவி பாடியிருக்காளே, அவளுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம் இவாளுக்கு என்ன? இவாளையும் ஆதிபக்தை பக்தர்கள் அப்படின்னு தேசிகனியை சாதிக்கணும்னு கேட்டோம்னா அவாதான் முதல் முதல்ல எம்பெருமானுடைய அச்சாவதாரத்திலே ஈடுபட்டு முதன் முதலாக தமிழிலே ஒரு பிரபந்தத்தை அங்கே அருளி செய்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு ஒரு தனித்தனி பிரபந்தத்தை அங்கே அருளி செய்தார்கள். அப்படிப்பட்டதான மிக உயர்ந்ததான இந்த திவ்யதேசம் என்பது எப்படி என்றால் அர்ச்சை இல்லாத போனால் தமிழ் இல்லை. அர்ச்சை இல்லாத இன்றைக்கு கூட வேதம் ஓதுகிறார்கள் எல்லோரும் அப்படின்னா ஒரு கோவிலில் போய் வேதம் சொல்லலைன்னாக்க அது பிரயோஜனமே இல்லை. பெருமாள் சன்னதியில் போய் வேதம் சொன்னாதான் பகவத் சம்பந்தம் இருக்கணும் எல்லாத்துலேயுமே. பகவத் சம்பந்தம் இல்லாத போனோமே என்னானாலும் இருக்கெசி சாமவேத நான்மலர் கொண்டு உணபாதம் நன்னானாள் அன்று எனக்கு அவை பட்டினி நாளேன்னு சொன்னார் ஆழ்வார். என்ன அத்தியற்புதமான வார்த்தை! இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? என்னானாலும் ஒவ்வொரு நாளும் இருக்கு யஜு சாம வேதம், நான் மூணு வேதத்தையும் கொண்டு உன்னை அர்ச்சிக்கலைன்னா அன்னைக்கெல்லாம் எனக்கு பட்டினி நாள் தான் சொல்லிட்டேன். அப்படி எதுக்கு சொல்கிறார் அதுன்னா பகவத் சம்பந்தம் இருக்கணும். நாம் செய்யக்கூடிய அந்த கைங்கரியங்களிலே பகவத் சம்பந்தம் இருந்தாலொழிய வேறு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. எதை செய்தாலும் இது அவனுக்கோசரம். ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரயத்தின்னு சொல்கிறோம், ஸ்வயமேவ காரித்தவான். உன்னால் உனக்கோசரம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறது இல்லையா? அதே போல தான் இதுவும். அந்த மாதிரி ஆற்றுல எந்த ஒரு காரியம் பண்ணாலும் பெருமாளுக்கு நீ ஒரு நல்ல அத்தியுதமான ஒரு மூடனை பெய்து முழங்கை வழிபாறன்னு சொல்கிற அளவில் சக்கரை பொங்கல் பண்ணுறோம் அப்படின்னாக்க உடனே சாப்பிடக்கூடாது. அதை பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதி இல்லை என்றாலும் கூட பெருமாளுடைய சன்னதியில் அதை வச்சுட்டு ரெண்டு தடவை சேவிச்சுட்டு அப்பா இது உனக்கோசரம் பண்ணிருக்கேன், நீ கண்டருளை பண்ணால் போகும் அப்படின்னு சொல்லணும். மனசில் அந்த எண்ணம் வரணும். என்ன உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணலையா? அந்த ரீதியில் நமக்கு எல்லாம் அவன்தான்.
அவனன்றி ஒரு செயலும் நமக்கு கிடையாது அப்படின்பத நாம் நினச்சிக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த பக்தி வளரும். அப்படித்தான் இந்த பக்தி இந்த முதலாழ்வார்களிலே முதல்வராக இருக்கக்கூடியதான அந்த பொய்கையாழ்வார் என்பவருக்கு எப்படி வந்தது, இந்த பொய்கையாழ்வார் யார் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டதான அந்த ஆழ்வார்களுடைய முதன் முதலான மங்களாசாசனத்தை பெற்றது எந்த திவ்ய தேசம் என்றால் அது திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடியதான நடுநாட்டிலே இருக்கக்கூடிய இரண்டு திவ்ய தேசங்களிலே அது ஒன்று. அத்தியுதமான ஒரு திவ்ய தேசம் சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனத்தை பெற்றது, மற்றைய ஆழ்வார்களுடைய மங்களாசாசனத்தையும் பெற்ற திவ்ய தேசம், மணவாள மாமுனிகளுடைய அந்த திவ்ய தேசம் மங்களாசாசனத்தையும் அந்த திவ்ய தேசம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஆழ்வார்கள் அல்ல ஆச்சாரியர்களும் சேர்ந்து அனுபவித்ததான அந்த எம்பெருமான். அதனாலே தான் அவனை உத்தமன் என்று அங்கே திருப்பாவையிலே ஒரு பதம் போட்டால் ஆண்டான். ஏன் அப்படின்னாக்க யாரும் ஒருத்தரும் பிரயாசைப்படாமலேயே தன்னுடைய திருவடியை எல்லோருக்கும் அனுபவித்த அந்த எம்பெருமான், அப்படிப்பட்டதான எம்பெருமான் அங்கே அர்ச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கின்றான். அவனை எவ்வாறு இந்த ஆழ்வார்கள் எல்லாம் சென்று அங்கே மங்களாசாசனம் செய்தார்கள் என்பதை வரும் காலங்களிலே நாம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.